என்ன மச்சான், தீபாவளி புது சட்டைலாம் எடுத்திருக்க, மஜாவா இருக்க. உனக்கு என்னப்பா, நீ தான் புது சட்டை, புது பேண்ட், புது செருப்பு, புது வச்சு, நீ தான் மச்சான் மஜாவா இருக்க. இதெல்லாம் தீபாவளி ஆஃபர் மச்சான். தர வருஷமாச்சும் பிஜில் வெடியா வெடிச்சியா? நான் வெடிச்சேன் மச்சான். என்ன மச்சான், நான் கூப்பிடவே இல்ல. சரி விடா மச்சான், பிஜில் வெடி வெடிச்சிட்டேன், அடுத்த வருஷம் ஒன்னு கூப்பிடறேன்டா. நான் இன்னும் போட்டு போட சேவ் வச்சுன்னு மச்சான். சரி இப்ப என்னடா பண்ண சொல்ற? சரி விடு, நான் தான் உன்னை விட்டு பிஜில் வெடி வச்சுட்டேன், நமக்காக நம்ம ரமணி வச்சிருப்பான், வாடா போலாம். நம்பியாண்டா போனோம், நம்ம அம்மாச்சான் தான் தோ வரானே, அவனை கூப்பிடுறா, வாடா ரமணி. என்ன மச்சான், ஆளே பார்க்க முடியல, தீபாவளிக்கு பிஜில் வெடி வெடிக்கலான்னு பார்த்தா நீ எங்கே போனேன்னு தெரில. சரி விடு, யார் இந்த கைப்புள்ளையும் கூட ஏன் சுற்றி நிற்கிற? யார பார்த்து கைப்புள்ள ஏத்தனா மச்சான், நம்மளே மறட்டோம். தெரியல, பெரிய கொம்பாட்டக்காரனா இருப்பான்னு நினைக்கிறேன். என்ன மாமா வெட்டி பசங்கிட்டேன், வெட்டி வா வீட்டுக்கு போய் கல்யாணம். நாலு நாளாக கல்யாணம் போகுது, போய் போய் ஒரு சின்ன பையன்ட்ட போய் கூட்டிகிட்டு இருக்கடா. நீ இவனாடா சின்ன பையன், பிஜில் வெடியை நிறைய தடவை வச்சிருக்கான்டா. இதுக்காகடா இவன் கூட நீ சுத்தி நிற்க? நம்ம இன்னும் பொட்டு படாசே வச்சுன்னுக்குறா. என்ன அவங்க வீட்டில் பிஜில் வெடி வாங்கி தந்துருக்காங்க, அதுக்காக நம்ம ரமணி அவங்க கூட சுத்தி நிற்கிறான். இன்னும் நாலு நாளில் அவனுக்கு கல்யாணம் ஆக போகுது, இன்னும் பத்திரி கூட வைக்காம அந்த குழந்தை கூட சுத்தி நிற்கு. நாலு நாளில் கல்யாணம் வச்சுக்கின்னு இன்னும் பத்திரிக்கை கூட வைக்காம அவன் கூட சுத்துறியாடா. நோய் நோயின்னு பேசிட்டு இருக்கேன், இன்னும் நாலு நாள் இருக்குடா, அதில் நாலு நிமிஷம் போகணும் எனக்கு பத்திரிக்கை வைக்க. என்னது, நாலு நிமிஷம் போதுமா? ஐயோ, எவ்வளோ தூரம் வந்து போச்சு, இன்னும் அந்த காலத்தில் பிடிச்சி தொங்கிட்டே இருக்கீங்க, கொஞ்சமேச்சு இந்த காலத்துக்கு வாங்கலாம். டெக்னாலஜிலாம் எங்களுக்கு தெரியும், இருந்தாலும் பத்திரிக்கை நேரில் போய் வைக்கிறது தான்டா முறை. ஏய் ஆமாண்டா, இப்போ பா நான் என்ன பண்ணுறேன் பாரு. 3 days later. என்ன பொதுமாப்பில்ல, இப்போ தான் வீட்டை விட்டு வெளில வரியா? கல்யாணத்தில் நம்ம கிளாஸ்மேட் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வரல. உங்களுக்கு தெரியாதாடா, அன்றைக்கி வாட்ஸ்அப்பில் கூட பத்திரிக்கை அனுப்பிச்சி விட்டேன் பாடுறா. என்ன மச்சே, அந்த விஷயமோ நீ தெரியாதா? என்ன மச்சான் விஷயம்? அதுவா மச்சான், நம்ம பசங்கள்லாம் ஒரு சம்பவம் பண்ணிட்டானுங்க. என்ன சம்பவம் மச்சான்? நம்ம ரமணி பத்திரிக்கையை நேரில் வைக்க சொன்னதுக்கே டெக்னாலஜி வந்துடுச்சு, அது வந்துச்சுன்னு சொன்னால, அதுக்காக வாட்ஸ்அப்பில் பத்திரிக்கை அனுப்பிச்சி விட்டால. ஆனால் நம்ம பசங்க அதே மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிட்டானுங்க, மொய்ய கூட போட்டோ பிடிச்சி அனுப்பிச்சு விட்டானுங்க மச்சான். இது உங்கள் அலப்பறைகள் அன்லிமிட்டட் சேனல். இது போல அலப்பறைகளை பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.